விரைவு செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்எம்ஏ ஆடிட்டோரியத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சகத்திற்கான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான விதிமுறைகள் குறித்த ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான கூடுதல் இயக்குநர் ராஜலட்சுமி தேவராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஏற்றுமதி இறக்குமதி குறித்த விவரங்கள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விரிவாக விவரிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்படையினர் மீது வழக்கு பதிவு செய்ய கடலோர காவல்படை குழுமத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாக்குதலுக்கு உள்ளாகி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். மேலும் பாதிப்புக்குள்ளான மீனவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்பியிருப்பதோடு அதனை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார். சென்னையில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் செயற்கை வைரங்களை உருவாக்கும் இயந்திரங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி 5 ஆண்டுகளுக்கு 242.96 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் சுனில் பரத்வால் தலைமையிலான திட்ட மதிப்பீட்டுக் குழு வழங்கிய பரிந்துரையின்படி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளார். முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமான நிலையங்களில் பயணிக்கும் டிஜி யாத்ரா மூலம் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த டிஜி யாத்ரா மூலம் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளனர். பயணச்சீட்டு, அடையாள அட்டை போன்ற பல நிலைகளிலான சரிபார்க்கும் முறை இல்லாமல் இருப்பதே இந்த டிஜி யாத்ராவின் தனி சிறப்பாகும். சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு வரும் சில ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் போக்குவரத்து வழித்தடங்களின் சீரமைப்பு பணி, மின்சார வசதி அதிகரித்தல் உள்ளிட்ட பணிகள் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 27 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதிகளில் சென்னை சென்ட்ரல் வரும் ஆலப்புழா எக்ஸ்பிரஸும் வாராந்திர கொச்சுவேலி எக்ஸ்பிரஸும் கொருக்குப்பேட்டை வியாசர்பாடி வழித்தடங்களில் நிற்காமல் அதற்கு பதிலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நிற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 28ஆம் தேதி வரும் சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் ஏற்காடு எக்ஸ்பிரஸ், கேஎஸ்ஆர் பெங்களூரு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வழித்தடங்களிலும் மாற்றம் செய்துள்ளதாக தென்னக ரயில்வே கூறியுள்ளது.